வெல்கம் டு ஏடிஇசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வளர்க்குறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஏற்ற மாதம். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து விதைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு விதைக்கிறதுக்கு ரொம்ப பழைய கிழங்கு வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கிழங்குல வந்து முளை விட்டுருக்கும். சின்னதாக முளை விட்டுருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி முளை விட்டுருக்கும். இது வந்து நான் குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கனால நான் அப்படியே விதைக்க போகிறேன். சப்போஸ் வந்து இது பெரிய கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆக்காமல் இந்த பாதி அளவு மட்டும் கட் பண்ணி நம்ம விதைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விதைக்கு வந்து இந்த பாதி அளவு மட்டும் எடுத்தால் போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வந்து மண் கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மண் வந்து ரொம்ப டைட்டாலாம் இருக்கக்கூடாது, உதுத்து விட்டால் உதிரணும், அந்த அளவுக்கு இருக்கணும் மண் கலவை. அப்போ தான் வந்து அந்த ரூட் ஸ்ப்ரெட் ஆகி காய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் இதே தான், மண் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ரூட் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி மண்ணை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முளை வந்து வெளியே தெரியணும், அந்த மாதிரி விதைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த முளை வந்து வெளியே தெரிகிற மாதிரி விதைச்சிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு கிழங்க விதைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி வந்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வச்சது, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம அந்த முளையிலேருந்தே வந்து அந்த செடி வந்து வளர ஆரம்பிச்சிரும். இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் வந்து நல்லா வந்து காஞ்சி போன மாதிரி எல்லோ கலரில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும், ட்ரை ஆகிடும். அப்போது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரி ஓகே கீழே ஃபார்ம் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வளர்ப்புங்கிறது ரொம்ப ஒன்று ஈஸியானது. இதுக்கு வந்து நம்ம பூச்சி மருந்து ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா இலைகள் மேலே தெளிக்காமல் கீழே வந்து மண்ணில் ஊற்றி விடணும். ஏன்னா வந்து நம்ம எல்லா கிழங்கு வகைகள், பீட்ரூட், முள்ளங்கி எல்லாமே வந்து காய் வந்து மண் கீழே தான் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம வந்து எல்லா உரம் எல்லாமே வந்து மண்ணில் கொஞ்சம் கிளறி விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து காய்ந்த இலைகள் இதெல்லாம் கூட மக்குன இலைகள்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சு அது ஒரு உரமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.